பிரபஞ்சம் எவ்வாறு தோற்றம் பெறுகிறது எதற்காக கேள்வி பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேள்வி பிரபஞ்சம் பெரிய பிரம்மாண்டமான காஸ்மாஸ் எவ்வாறு தோற்றம் பெறுகிறது எதற்காக தோற்றம் பெறுகிறது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்ன அதில் இந்த மாதிரி கேள்வி கேட்கிற ஒரு மனிதன் வருவான் அவன் தன் மனத்தையும் புத்தியையும் உள் திருப்பி தானே யார் என்று தன்னை விசாரிப்பான் விசாரிச்சு தன் மூலம் வந்து தானே தோன்றா பொருள் புதியா பொருள் நீங்கா பொருள் வடிவமில்லாத பேரிருப்பு பேரறிவு பேருணர்வுன்றதை உணர்ந்து ஜீவன் முக்தி அடைவான் கண்டுபிடிக்க தாபம் கொள்ளுவான் ஏன்னா அதை கண்டுபிடிக்காம அகந்த வந்து ஓயாது அகந்த பரம்பொருளே ஆக்சுவலா நான் பாவம் பரம்பொருளே தூக்கத்துல அப்படியே நம்ம சமுத்திரத்துல கலந்த மாதிரி கலந்துடுறோம் ஆனா விழிச்ச பிறகு தனியா அந்த பெயரு அந்த நான் அந்த நானினுடைய எண்ணெய் என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில் வளம் வந்து கொண்டிருக்கின்றோம் அனுபவங்கள்ல எல்லாம் போய் விழிப்பு நிலையம் போய் அந்த அனுபவங்கள் உலகத்துல அடைவதும் அந்த உலகமும் ஒரு தனி மனம் இல்லை அங்கேயும் ஒரு பிரபஞ்சம் இல்லை அந்த பிரபஞ்சம் இவனுடைய நான்பாவம் இவனுடைய உப பகுதிகளான என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில் சகலமும் எதுக்கு இதெல்லாம் நாங்கள்லாம் போய் கூட்டங்கள் பிரபஞ்சத்தோடு சேர்த்து பிரபஞ்ச மனத்தோடு சேர்த்து உள்ள திரும்பிப்பார் அப்படின்னு அந்த கடைசி கடைசின்னு சொல்ல வேண்டியதா இருக்கு ஏன்னா இங்கேருந்து உதிக்கிறோமோ அங்கதான் தினம் தூக்கத்திலையும் ஒடுங்குறோம் மனம் அதே மாதிரிதான் மரணத்திலையும் போறது மயக்கத்திலையும் போறது ஆனா இதை வந்து நீங்க வலிய சகஜ சமாதிக்கு ஆட்படுத்தணும் அதுதான் வந்து சும்மா இரு சொல்லற சுரூபமாய் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் அனைத்து ஆன்மீக ரகசியம் ஃபர்ஸ்ட் வீடியோல அதனுடைய டீட்டெயில் இருக்கு ஸோ அதுதான் பண்ண போறீங்க ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரபஞ்சம் வந்து இங்க படத்தை பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல எழுதியிருக்கேன் ப்ளூ கலர்ல லெஃப்ட் சைட்ல ஆன்மா பொருள் லை இது மாதிரி போட்டிருக்கேன் ஸ்டார் மாதிரி போட்டிருக்கேன் ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ஆன்மாவிற்கு அந்நியமில்லா முக்குண மய திரிபினால் தற்காலிகமாக தோன்றும் பிரதிபலிப்பே பிரபஞ்ச மதம் ஆன்மாவுக்கு அந்நியமாவே இல்லை ஆன்மாவோட பவருங்க நீங்க எதுக்கு கோயிலுக்கு போன உடனே மூலவர் சந்நிதியில போய் தான் நிக்கிறீங்க வெறும் பிரகாரத்துல நின்றுட்டு வாச கோபுரத்துல அப்படி போயிட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போறீங்களா கோயிலுக்கு போறதுனால மூலவர் சந்நிதி போனோம் அங்க என்ன இருக்கு அங்க போனா என்னமோ சைலன்ஸ் ஆகுது உள்ள போனவன் நான் என்னுடைய குரூப் அத்தனையும் விட்டுட்டு அப்படியே சரணாகதி அடைகிற மாதிரி அந்த இறைவனை நினைச்சு ஸ்மரணம் பண்ணி அங்கேயே அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு நிக்கிறான் எங்கேயோ ஐக்கியமாகறான் அது சாஸ்வதமானோன்றதுக்கு தான் அங்க அங்க போறோம் அத போல வந்து ஆன்மாவுக்கு அந்நியம் இல்லாத பிரபஞ்சம் ஆன்மாவுனுடைய சக்தி பிரபாவத்தினால் அந்நியம் இல்லாமல் அதனோடு அதனுள்ள இருந்து எழும்பும் உஷ்ணம் போல சூரியனிலிருந்து எழும்பும் உஷ்ணம் வெளிச்சம் போல முக்குண மயங்கள் அதுக்கெல்லாம் வந்து இங்க வந்து எந்த விஞ்ஞானியும் பூமியில இருக்கிற 750 கோடி மக்களுடைய சாரமா இன்டெலிஜென்ஸ் சொல்லப்படுற விஞ்ஞானி யாரா இருந்தா அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது மெய்ஞானி ஒருத்தர் தான் வந்து இதை உணர்ந்தவர் அவர்கிட்ட வந்து சரண் அடைஞ்சே ஆகணும் கண்டுபிடிச்சே ஆகணும் வாழ்ந்தே ஆகணும் இல்லாட்டி எல்லாம் வந்து கலைஞ்சு கிடக்கும் சோ அப்படி ஒரு முக்குண மயமான சத்வ ராஜச தாமச குணமயமான ஒரு திரிபு கடைதல் நடந்துகிட்டே இருக்கு அது அதனுடைய சந்நிதியில அதுல தற்காலிகமாக தோன்றும் பிரதிபலிப்பே பிரபஞ்ச மனமே பிரபஞ்சத்தினுடைய மெகா பயோ சாப்ட்வேர் ஹார்ட் டிஸ்க் பயோ சாப்ட்வேர் பயோ சாப்ட்வேர் பயோலாஜிக்கல் இருக்கு பயோஸ்பியர்லாம் அதுல தான் இருக்கு அது மூலமா தான் உயிரே வருது நம்மளுக்கு சோ பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கிற ஒரு பிரபஞ்சமான சாப்ட்வேரா இருக்கு ஜடம் ஐந்தறிவு உயிரினத்திற்கு பிரபஞ்சம் என்பது இல்லை பிரபஞ்சத்திற்கே பிரபஞ்சமே இல்லைங்க அஞ்சறிவு வரைக்கும் தான் இந்த பூமியில இருக்கு அதாவது நம்மளை தவிர்த்து மனித சமுதாயத்தை தவிர்த்து அஞ்சறிவு நம்ம 6வது அறிவு கொண்டவர்கள் சோ இவங்களுக்குள்ள வந்து பிரபஞ்சம்னே ஒண்ணும் இல்லை மாடுக்கு மாடுன்னு தெரியாது அது பேர் என்ன பிரபஞ்சம் சூரியனுக்கு சூரியன் தெரியாத பிரபஞ்சம் என்ன பிரபஞ்சம் இதெல்லாம் உட்காந்து வேற நோண்டிக்கிட்டு இருக்காங்க விஞ்ஞானிகள் எல்லாம் பண்றாங்க பட் அவங்களுக்கு அவங்க யாருன்னே தெரியாம அது எப்படி சிங்க் ஆகும் சோ கோடிக்கணக்கான டாலர் எல்லாம் டைம் எல்லாம் விரயமாயிட்டு இருக்கு ஆனாலும் மனிதனுடைய போட்டா போட்டி முடியல ஏன்னா அவன் தேட வேண்டியதை தேடல தன்னை தேடவில்லை
அதுதான் ஆன்ம ஞானம். இப்படி பாத்தீங்கன்னா ஜடம் அஞ்சறி உயிரினத்திற்கு பிரபஞ்சம்ன்றதே கிடையாது. பிரபஞ்சத்திற்கு பிரபஞ்சம் கிடையாதுங்க, இன்க்ளூடிங் நம்மளுக்கு கூட கிடையாது. ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், உள்ள எண்ணங்கள் ஓடுது, எனக்கு உணர்ச்சி மயமா இருக்கேனே, எனக்கு ஏதோ உடம்பு சரியில்லை ஸ்கேன்ல அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாரே அப்படின்னு பயம் எல்லாம் வருது. அந்த நான் உணர்ச்சிக்கு தனியா பிரிஞ்சு பயப்படுது. ஒரு பசுவுக்கு இது கிடையாது, அதுக்கு உடம்பு சரியில்லை, உடம்புல என்ன வேணா வந்துருக்கணும், அது கூட கேன்சர் வரட்டும், அதை பத்தி ஒரு பிரஜையும் கிடையாது, சாவ போகுது அவ்வளவுதான். ஆனா இங்க வந்து நான் வந்து கொண்டாடுது எண்ணங்களை. இந்த நான் ஏன் வந்து இப்படி கொண்டாடணும், ஏன்னா அங்க துன்பத்தை இன்பத்திலேருந்து மாற்றி அனுபவிக்கும். ஐயோ இது இன்பம் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப துன்பப்படுறேன், ரொம்ப துயரப்படுறேன், வேதனைப்படுறேன்னு உணர்ச்சிகள்ல இரட்டைகளாக பிரிந்து நானுக்கு அனுபவ பாடங்கள் கொடுக்கப்பட்டு அது என்ன பண்ணுது, யாருக்கு பான ஒரு ஜென்மத்துல போய் கேட்க ஆரம்பிக்குது. அப்ப தாபம் வருது, யாருக்கு இது? அதனால அது வரைக்கும் ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கான், நிறைய பிறவிகள் வரா. அப்புறம் என்ன ஆகுது, ஒரு பிறவில ஐயோ நான் வெளில போய் கேட்டு பிரயோஜனம் இல்லை, கோயில் கோயிலா சுத்தி பிரயோஜனம் இல்லை, மதங்கள் மதங்களாக மாறி மாறி பிரயோஜனம் இல்லை, மொழிகள்ல ஒண்ணும் இல்லை, உடம்புல ஒண்ணும் இல்லை, உலகத்துல ஒண்ணும் இல்லைன்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு உள்ள திரும்புறான். தமிழ்நாட்டினுடைய சித்தாந்தத்துக்கு வரான். என்ன சித்தாந்தம், உள்ள கடப்பா. அதனால தமிழ்நாட்டுல வாழ்ந்து வாழ்கிறவர்கள் ரொம்ப பாக்கியம் பண்ணவர்கள். அதுவும் நம்ம சயின்டிபிக்கா சசங்கங்கள் போயிட்டு இருக்கு, கிளியர் பர்பஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லா எண்ணங்களையும் எல்லா உணர்ச்சிகளையும் விட்டுட்டு அப்படியே உட்கார்றதுக்கு அற்புதமான பர்பஸ், அதை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா கடைசியில் நான் லைன் கொடுத்துருங்க, பிரபஞ்ச மனத்தில் இருந்து பிரதிபலித்து இழும் அகந்தை. அதுக்கு அந்நியமா நம்ம இல்லை, பஞ்சபூதங்களோட சேர்க்கை தான் நம்மளுடைய உடம்பும். வெளியில இருக்கிற ஆகாசம் நம்ம உடம்புலயும் இருக்கு, வெளியில இருக்கிற பிளாக் மேட்டர், பிளாக் எனர்ஜி போர்சஸ், ஆட்டம்ஸ், சபாட்டமிக் பார்ட்டிகல்ஸ், மாலிக்யூல்ஸ், செல்லு, எல்லா ஸ்ட்ரக்சர் லைனா வருது. ஆர்கனெல், ஆர்கானிசம், பாப்புலேஷன், எல்லாம் கம்ப்ளீட்டா பயாலஜி எல்லாம் வந்து இங்கேயும் பிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி, அத்தனை சயின்ஸும் வந்து இங்க வருது. ஸோ இதுவும் பிரிஞ்சில்ல, பிசிக்கலாவும் பிரிஞ்சில்ல, சைக்கலாஜிக்கலா பிரபஞ்ச மனம் நம்ம கிட்ட இருக்கு. அதனாலதான் எல்லா அனுபவ பதிவுகள்லாம் நம்ம எப்படி அனுபவிக்கிறோம், உணர்ச்சியை எது பேசுது, மனம் பேசுது, மனம் வார்த்தை போடுது. ஐயோ பயங்கரமா வலிக்குது, உன்னுடைய பயங்கரமா வலிக்கிறதும் இன்னொருத்தருடைய பயங்கரமா வலிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்ன்றது யாருக்குமே புரியாது, உங்களுக்கே புரிஞ்ச விஷயம் கரெக்டா. ஒரு குழந்தை அம்மா பயங்கரமா வலிக்குதுமா அப்படின்வான், எதுக்கு ஸ்கூலுக்கு போகாம இருக்கிறதுக்கு பயங்கரமா வலிக்குதுன்னு. ஒரு வயசான முதியவர் நிஜமாவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பார், ஆனாலும் வந்து ரொம்ப வலிக்குது அப்படின்வாரு, அது நிஜமான வலி. இது இது வந்து போக்கிரி குழந்தை, அது என்ன பண்ணுறது, ஸ்கூலுக்கு போகிறதுக்கோசரம் ரொம்ப வலிக்குதுமா வயிறு அப்படின்ன போகுது. ஸோ எல்லா வார்த்தைகளில் மனங்களும் உடம்பை பற்றி மனம் பேசுது, உடம்பும் மனசும் வேற இல்லாத அளவுக்கு அதில் பிணைஞ்சு போச்சு நான் பாவம் புத்தியில். இப்படியாக இருக்கிற இதுவும் வந்து பிரபஞ்ச மனத்திலேருந்து தினம் வந்து சிக்னலை வாங்குறதும் சிக்னலை விடுறதும் அனுபவங்களை தனியாக வச்சுக்கிட்டு பண்ணுறதும் இதே உலகத்தில் என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணி இல்லை தனியாக உலாவதும் உரிமை கொண்டாடுவதுமாக இந்த அகந்தை இருந்து கொண்டிருக்கின்றது. தன்னை உடலளவாக சத்தியமாக்குவதால் பிரபஞ்சம் சத்தியம் பெறுகிறது. விசாரித்தால் பிரபஞ்ச மனமும் இல்லை. யாருக்கு இப்போ அந்த சூரியன் கேட்டீங்கன்னா, சூரியனை எப்போ பார் பார்த்துக்கிட்டேவா போயிட்டு இருக்கீங்க, நீங்க வாங்கின ப்ராப்பர்ட்டியை ஓயாம என்ன என்ன பண்ணுவீங்க, அதுலேயே ஓடி ஓடி வருவீங்களா, உடம்பால புரளுவீங்களா, இல்லாட்டி மனசால அப்படியே ஐயோ ப்ராப்பர்ட்டி வாங்கிட்ட ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டேன் நினைப்பீங்களா, அது என்ன இன்பம்? ஸோ எங்கேயுமே எதுவுமே பொய் இல்லை, எல்லா வார்த்தைகளும் பொய், எல்லா உணர்ச்சிகளும் பொய், அவைகளை ஆராய்ஞ்சா ஒண்ணத்துல ஒண்ணுமே இல்லை. அதனால விசாரிச்சா பிரபஞ்சமும் உழுது, அதுல தனியா வாழ்கிற இவனும் நான் அகந்தையும் விழுந்துடுது. இவ்வளவுதான் இதனுடைய பர்பஸ். இந்த இதுதான் பர்பஸ். இந்த அளவுக்கு அவன் வந்து உள் பார்வையை வச்சு தனக்குள்ள பார்க்கறதுக்கு தான் இதே பிரபஞ்சம் வந்து ஒரு பெரிய செத்து போடப்பட்ட மாதிரி இறைவனால இறஞ்சி கிடக்கிற பெரு பெரும்பொருள் தான் இறைவன். பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வா இறஞ்சி கிடக்கான், அதனாலதான் அவன் இறைவன். அவனுடைய பர்பஸ் என்ன, நீ நானும் வேற இல்லை, நீ என்னவோ தனியா இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு பிரிஞ்சு பிரிஞ்சு வந்த என்னுடைய சக்திகள்னு உனக்கு தெரியல, எனக்கு உன்னை ஒப்புவிக்கவில்லை, எனக்கு நீ சரணடையவில்லை அப்படின்னு இறைவன் ஓயாம அனுபவப்பட கொடுக்கறான். அதனால
நான் வந்து இறைவனை உணர்ந்தால் ஒழிய ஆன்மஞானம் அடைந்தால் ஒழிய அதனுடைய பயம் போகாது. பயம் போகாத வரைக்கும் அது இரட்டை உணர்ச்சிகள் துன்பப்பட்டுக்கிட்டே பாடம் அனுபவித்துக் கொண்டே இருக்கும், பிறவிகள் எடுத்துக்கொண்டே இருக்கும். இதுல சூக்குமமா இருக்கிறவன் என்ன பண்றான், ஆன்மாவிற்கு அந்நி தனியாக ஆன்மா கூட இல்லப்பா, ஆழ்ந்தவர்கள் ஆன்மா கூட கிடையாது, அந்த மாதிரி இருக்கிறது தான் ஆன்ம உணர்வுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்கேயே எண்ணங்கள்ல இருந்து விடுதலை பெறத்துக்கும், எண்ணுபவர்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கும், உணர்ச்சிகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கும், அகந்தையிலிருந்து ஒட்டுமொத்தமாக விடுதலை பெற்று பிரபஞ்ச மனத்திலிருந்து விடுபட்டு ஆன்மஞானம் எய்துவதற்கும், பிறவி திளையை அறுப்பதற்கும், ஜீவன் முக்தி இந்த பிறவிலேயே அடைவதற்கும், இதற்குத்தான் இந்த பிரபஞ்சம். தோற்றம் வருகிறது மறைகிறது, தோற்றம் வருகிறது மறைகிறது, நம்மளுடைய விழிப்பு நிலையம் வருகிறது மறைகிறது, கனவு வருகிறது மறைகிறது, தூக்கம் வருகிறது மறைகிறது, எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா சூக்குமமானவன் என்ன பண்றான், தாபத்தை கொண்டு வந்துக்கிறான், சரண் அடையிறான், குருவை அடையிறான், விஷயத்தை உணர்ந்துக்கிறான், ஜீவன் முக்தி அடைஞ்சு வர்றான். அதுதான் பர்பஸ், பிரபஞ்சத்தோட பர்பஸ். தோற்றம் பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தோட பர்பஸ் என்ன, நீங்க உங்களை திரும்பி சென்று அடைய வேண்டும். நீங்கள் என்பது உங்களுக்குள்ள இருக்கும் ஆழ்ந்த வர்க்கத்தில் இருக்கும் ஆன்ம பொருளே. இதற்கு என்ன பிராக்டிஸ் பண்ணணும், சும்மா இரு சொல்லற சுரூபமாய் காத்தால ஒரு மணி நேரம், 14 வயசுக்கு மேல இருக்கிறவங்க சாயந்தரம் ஒரு மணி நேரம் படுக்கிறதுக்கு முன்னாடி, குழந்தைகள் 10-14 காத்தால அரை மணி நேரம், நைட் 1/2 மணி நேரம். இதன் தொடர்புடைய வீடியோக்கள் அனைத்தும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணுங்க, சொல்லுங்க, குடும்பத்துல எல்லாரும் ஈடுபடுங்க. 10 வயசுகள்ல இருந்து எல்லாரும் பண்ணலாம், அற்புதமான தெளிவு. இதுதான் நம்மளை வந்து இந்த வாழ்க்கையிலையும் நல்லா வாழ வைக்கும். காட்டுக்கு ஓட வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம், இங்கேயே அந்தந்த கதாபாத்திரங்களை வச்சுக்கிட்டு அப்படியே போகலாம். அவ்வளவே, அடுத்த கேள்வியில் சந்திப்போம். நல்லது.